கிண்ணியா பிரதான வீதியில் அஹ்ரா ஃபேஷன் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து ஆடைகளையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ளலாம். இரண்டு சுவர்களுக்கு இடையில் சிக்கிய 7 வயது சிறுமி தீயணைப்பு படையினரால் மீட்பு. பாடசாலை ஒன்றில் 2 சுவர்களுக்கு இடையில் சிக்கியிருந்த 7 வயதான சிறுமி சுமார் 30 நிமிடங்களுக்கு பின்னர் மீட்கப்பட்டுள்ளதாக களுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர். மனைவியை வீட்டுக்குள் பூட்டிவிட்டு தீ வைத்த கணவன் கைது. மனைவியை வீட்டுக்குள் பூட்டிவிட்டு வீட்டுக்கு தீ வைத்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக களுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர். களுத்துறை கமகுட ராஜவத்த பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ரஷ்யாவில் இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பு. இலங்கையில் திறமையான தையல்காரர்களுக்கு மேலும் 700 வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு ரஷ்யாவுடன் கலந்துரையாடல் நடைபெற்று வருவதாக மொஸ்கோவில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. 8 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தவர் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட படுகொலை. யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கொலையின் பின்னணியில் 8 வயது சிறுமி ஒருவர் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமே காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதிகளவு ஊழல் நிலவும் 5 முக்கிய திணைக்களங்கள் அமைச்சர் கூறிய திடுக்கிடும் தகவல். சுங்க திணைக்களம், மதுவரி திணைக்களம், உள்நாட்டு இறைவரி திணைக்களம், தொடர்ந்து மற்றும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் ஆகியவற்றில் அதிகளவான ஊழல் நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக போக்குவரத்து பெருந்தெருக்கள் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து வைத்தியர்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவலம். வைத்தியர்கள் பற்றாக்குறை தொடருமானால் வெளிநாட்டில் உள்ள வைத்தியர்களை இலங்கைக்கு வரவழைக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என வைத்தியர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் அசோக குணவர்த்தன் தெரிவித்துள்ளார். சீனாவில் சிறந்த நுண்ணுயிரியலாளர்களாக 2 இலங்கை பேராசிரியர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். ஹாங்காங் பல்கலைக்கழகத்தின் research.com சேகரித்த புள்ளி விவரங்களின்படி 43,737 விஞ்ஞானிகளில் பேராசிரியர் லக்ஷ்மண் சமரநாயக்கம் மற்றும் பேராசிரியர் மலிக் பீரிஸ் முறையே 11வது மற்றும் 15வது இடங்களை பெற்றுள்ளனர். குருட்டை விட்டு தூங்கிய முஸ்லிம்களை சாணக்கியனும் தொண்டமானும் உசுப்பேத்தி விட்டார்கள். சிங்களவர்களும் முஸ்லிம்களும் தமக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைத்தால் மட்டும் போதும் என்றிருக்கும் போது 13 வேண்டும், வடகிழக்கு இணைக்கப்பட வேண்டும், ஜனாதிபதி இனப்பிரச்சனை பற்றி பேச வேண்டும், சமஷ்டி வேண்டும் என தமிழ் இனவாத கட்சிகள் கூப்பாடு போடுவதால் சிங்களவர்களும் முஸ்லிம்களும் இக்கருத்துக்களை எதிர்க்க வேண்டியுள்ளது. போதாக்குறைக்கு சாணக்கியனும் ஆளுநர் தொண்டமானும் தம் முட்டாள்தனமான இனவாத காட்டுமிராண்டி செயலால் சும்மா குருட்டை விட்டு தூங்கும் கிழக்கு முஸ்லிம்களையும் உசுப்பேத்தி விட்டார்கள் என ஐக்கிய காங்கிரஸ் கட்சி தலைவர் முபாரக் அப்துல் மஜீத் தெரிவித்துள்ளார். இலங்கை வம்சாவளி ஹைரா ரியாஸ் 18 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான டிராகன் போட் கனடா அணி தாய்லாந்தில் நடைபெற்ற படகோட்ட போட்டியில் 2 தங்கம் 1 வெள்ளி பதக்கங்களை பெற்று சாதனை நிலைநாட்டியுள்ளார். கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சுமார் 1% குறைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. டிப்பர் வாகனம் மோதி சமிர்த்தி வங்கி முகாமையாளர் பலி. யாழ்ப்பாணம் கோப்பாய் சந்தையில் சற்று முன் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கோப்பாய் தெற்கைச் சேர்ந்த கௌரிமலர் என்பவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். இத்தாலியில் பாலியல் குற்றச்சாட்டில் இலங்கையர் ஒருவர் கைது. இத்தாலிய பெண் ஒருவரை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்த முயற்சித்த இலங்கையர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 37 வயதுடைய இலங்கையர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். மாங்குளம் பகுதியில் கோர விபத்து, 3 பலி. மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட A9 வீதி பனிச்சங்குளம் பகுதியில் இன்று அதிகாலை கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த வேன் விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழந்துள்ளனர்.